அனைவருக்கும் வணக்கம். இன்றைக்கு இரண்டு செய்திகளை பார்க்க போறோம் நண்பர்களே. இந்தியாவுடனான உறவுதான் முக்கியமானது, மிக முக்கியமானது. எதிர்வரும் காலங்களில் இந்தியா தான் எங்களுக்கு வேணும் அப்படின்னு சொல்லி ரஷ்ய அதிபர் புட்டின் அவர்கள் அடம் பிடிச்சிருக்கிறாரே, அதை கண்டு மேற்கத்திய நாடுகள்லாம் ஆடி போயிருக்கிறாங்க அப்படிங்கிற விஷயம் வெளிவந்திருக்குது. இந்த செய்தியை பார்த்துவிட்டு அதற்கு பிறகு கச்சா எண்ணெய் பிரச்சனைக்கு வருவோம். உலகத்துடைய கச்சா எண்ணெயை அதிகமாக உற்பத்தி செய்து ஏற்றுமதி செய்கிற நாடுகள் தங்களுடைய தன்னுடைய புதிய ஃபாரின் பாலிசியை, வெளியுறவு கொள்கை ஸ்டேட்மெண்ட்டை வெளியிட்டாங்க. அந்த பத்திரத்தின்படி அவங்க என்ன சொல்லியிருக்கிறாங்க அப்படின்னா, எல்லா உறவுகளையும் விட இந்தியா மற்றும் சீனாவுடனான உறவுகளுக்கு தான் நாங்கள் முக்கியத்துவம் கொடுக்க போகிறோம். குறிப்பாக இந்தியாவுடனான உறவு தான் எங்களுக்கு இருக்கிறதுலையே அதிமுக்கியத்துவம் வாய்ந்தது அப்படின்னு சொல்லி ரஷ்யா வெளியிட்டிருக்கிற ஃபாரின் பாலிசி ஸ்டேட்மெண்ட்டில் அவங்க சொல்லியிருக்கிறாங்க. இந்த விஷயம் மேற்கத்திய நாடுகளில் பெரும் அதிர்வலைகளை உருவாக்கி இருக்குது நண்பர்களே. மேற்கத்திய நாடுகள் எப்படியாவது ரஷ்யா கிட்ட இருந்து இந்தியாவை பிரித்து தங்க பக்கம் இழுத்துக்கணும். இருதுருவ உலகமாக உருவெடுத்து வருகிற இந்த உலகத்தில் சீனாவின் பக்கம் இந்தியா நின்றது அப்படின்னாக்க அது ஒரு துருவ உலகமாக மாறிவிடும். இந்தியா வந்து அமெரிக்கா மேற்கத்திய நாடுகள் பக்கம் நின்னாதான் இருதுருவ உலகமாகவே இது உருவாகும் அப்படின்னு எப்படியாவது இந்தியாவை தங்க பக்கம் இழுத்தரணும்னு மேற்கத்திய நாடுகளும் அமெரிக்காவும் பிரயத்தனப்பட்டு வர்ற இந்த சமயத்தில் ரஷ்ய அதிபர் புட்டினும் பிளானையே மாற்றி போட்டிருக்கிறாரு. பண்ணையாரு, தீர்ப்பை மாற்றி சொல்லுங்க அப்படிங்கிற மாதிரி இப்பொழுது ரஷ்ய அதிபர் புட்டினை தீர்ப்பை மாற்றுங்க அப்படின்னு மறைமுகமாக நெருக்கடி கொடுக்க ஆரம்பிச்சிருக்கிறாங்க மேற்கத்திய நாடுகள். இந்தியாவை பொறுத்த வரைக்கும் நாம் இருதுருவ உலகம்லாம் கிடையாதுப்பா, இது வந்து பல துருவ உலகம், மல்டிபோலார் வேர்ல்டாக மாறுது. குறைந்தபட்சம் அது ட்ரைபோலாராக மாறப்போகுது. சீனா ஒரு துருவமாக, இந்தியாவும் இந்தியாவை ஆதரிக்கிற நாடுகளும் ஒரு துருவமாகவும், மேற்கத்திய நாடுகள் ஒரு துருவமாகவும், மூன்று துருவ உலகமாக மாறப்போகுது அப்படின்னு இந்தியா புதியதாக ஒரு தியரியவே உருவாக்கி அதன்படி செயல்பட்டும் வருது. அதனால் எங்களுக்கு ரஷ்யாவும் வேணும், அமெரிக்காவும் வேணும் அப்படின்னு சொல்லி இந்தியா வெளிப்படையாகவே சொல்லிவிட்டது. நம்முடைய வெளியுறவுத்துறை அமைச்சர் திரு ஜெய்சங்கர் அவர்கள், இருதுருவ உலகத்தில் நாங்கள் ஏதோ ஒரு பக்கம் போய் நிற்கணும்னு யாரும் எதிர்பார்க்காதீங்க, நாங்கள் தனி ஆவர்த்தனம் தான் செய்ய போகிறோம் அப்படின்னு ஒரு வருடத்துக்கு முன்பே சொல்லிவிட்டார் இல்லையா. ஆனால் ரஷ்யாவோ நேற்று வெளியிட்ட இந்த ஃபாரின் பாலிசி ஸ்டேட்மெண்ட்ல அவங்க என்ன சொல்லியிருக்கிறாங்க அப்படின்னாக்க, மேற்கத்திய நாடுகள், ஐரோப்பிய நாடுகள், அமெரிக்கா இதை பற்றி எல்லாம் கவலைப்படாமல் எங்களுடைய உறவுகள் எதிர்காலத்தில் இந்தியாவையும் சீனாவையும் பேஸ் பண்ணி தான் இருக்க போகுது, இந்த இரண்டு நாடுகளுடனான உறவு தான் எங்களுக்கு மிக முக்கியமானது அப்படின்னு அந்த ஸ்டேட்மெண்ட்ல சொல்லியிருக்கிறாங்க. ரஷ்யா வெளியிட்ட அந்த 42 பக்க டாக்குமெண்ட்ல தெளிவாக என்ன சொல்லியிருக்கிறாங்க அப்படின்னாக்க, யூரேஷியால யூரோப்லையும் ஏசியாலையும் உருவாகி வருகிற பெரும் பவர் சென்டர்கள் மற்றும் டெவலப்மெண்ட் சென்டர்களாக இந்தியாவும் சீனாவும் அமைய போகுது. இந்த பக்கம் யூரோப்பில் ரஷ்யா அமைய போகுதுன்னு ரஷ்யாவே சொல்லிக்குது. இப்படி வலுவான நாடாக உருவாகி வருகிற இந்தியாவோடான எங்களுடைய உறவுகளை மேம்படுத்துவது தான் எங்களுடைய முதற் குறிக்கோளாக இருக்க போகுது அப்படின்னு ரஷ்யா சொல்லியிருக்கிறாங்க. இந்த செய்தி மேற்கத்திய நாடுகளில் பெரும் அதிர்வலைகளை ஏற்படுத்தி இருக்குது. அதனால் மேற்கத்திய நாடுகள் இந்தியாவை எப்படியாவது தங்க பக்கம் மீண்டும் இழுத்தரணும் அப்படின்னு மேலும் வேகம் காட்டுவாங்க அப்படின்னு நம்ம எதிர்பார்க்க முடியும் நண்பர்களே. இந்த செய்தி முதலாவது செய்தி. இரண்டாவதாக நாம் பார்க்க போகிற செய்தி நம்முடைய வாழ்வாதாரத்தை நேரடியாக பாதிக்கக்கூடிய சக்தி வாய்ந்த ஒரு செய்தி. அது என்ன அப்படின்னாக்க, நேற்றைய தினம் ஓபெக் அப்படின்னு அழைக்கப்படுகிற ஆர்கனைசேஷன் ஆஃப் பெட்ரோலியம் எக்ஸ்போர்ட்டிங் கண்ட்ரிஸ் அந்த அமைப்புடைய மாநாடு நடந்தது. அதுல வந்து அவங்க என்ன முடிவு பண்ணியிருக்கிறாங்க அப்படின்னாக்க, கச்சா எண்ணெய் உற்பத்தியை உடனடியாக குறைப்பது அப்படின்னு அவங்க முடிவு செய்திருக்கிறாங்க. இந்த ஓபெக் அமைப்பில் உலகின் ஆக அதிக கச்சா எண்ணெய் உற்பத்தி செய்கிற நாடான சவுதி அரேபியா, ஈராக், குவைத் உள்ளிட்ட 13 நாடுகள் இருக்குது. இந்த 13 நாடுகளில் சவுதி அரேபியா என்ன சொல்லியிருக்குது, நாங்கள் வந்து எங்களுடைய தயாரிப்பை குறைத்து மாதம் 500,000 பேரல்
அப்படிங்கிற அளவுக்கு நாங்கள் குறைக்க போகிறோம் அப்படின்னு சொல்லி அவங்க சொல்லியிருக்கிறாங்க. தினசரி தயாரிப்பாக 500,000 பேரல்கள் மட்டுமே அப்படின்னு எங்களுடைய உற்பத்தியை நாங்கள் குறைக்க போகிறோம் அப்படின்னு சொல்லி சொல்லியிருக்கிறாங்க. அதே போல் அதைவிட அதற்கு அடுத்த நிலையில் இருக்கிற ஈராக் வந்து 3,00,000 பீப்பாய்களாக நாங்கள் குறைக்க போகிறோம் அப்படின்னும், குவைத்தும் பிற ஓபெக் நாடுகளும் அதற்கு தகுந்தாற் போல் நாங்களும் குறைக்க போகிறோம் அப்படின்னு சொல்லி சொல்லியிருக்கிறாங்க. இதோட சேர்த்து ரஷ்யாவும் நாங்கள் வந்து எங்களுடைய கச்சா எண்ணெய் உற்பத்தியை குறைக்க போகிறோம் அப்படின்னு சொல்லி அறிவிச்சிருக்கிறாங்க. கொரோனா காலகட்டம் முடிந்ததுனால இப்பொழுது மீண்டும் கச்சா எண்ணெய்க்கான தேவை அதிகரிக்கும், அதனால் உற்பத்தியை அதிகம் பண்ண வேணும் அப்படின்னு சொல்லி அமெரிக்காவும் மேற்கத்திய நாடுகளும் கேட்டுக்கொண்டிருக்கிற இந்த சமயத்தில் இந்த கச்சா எண்ணெய் தயாரிப்பு நாடுகளோ நாங்கள் கச்சா எண்ணெய் தயாரிப்பை குறைக்க போகிறோம், அதுவும் வெகுவாக குறைக்க போகிறோம் அப்படின்னு அறிவிச்சிருக்கிறது உலகம் முழுவதும் பெரும் அதிர்வலைகளை ஏற்படுத்தி இருக்குது. இதன் காரணம் என்ன அப்படின்னா, அவங்க கச்சா எண்ணெய் உற்பத்தியை குறைச்சாங்க அப்படின்னாக்க உலகம் முழுவதும் டீசல் பெட்ரோல் விலை ஏறும். இந்தியாவிலையும் அதே நிலைமை தான், கிடுகிடுகிடுகிடுன்னு ஏறக்கூடும். அப்படி ஏறுச்சு அப்படின்னாக்க எல்லா பொருட்களுடைய விலைவாசியும் ஏறும், இதனால் பணவீக்கம் அதிகரிக்கும், உலக பொருளாதாரமே பலவீனமடையும் அப்படிங்கிறதுனால தான் நம்ம பொறுத்த வரைக்கும் நமக்கும் இதே நிலைமை தான் நண்பர்களே. இந்தியாவில் ஓடுகிற லாரி, பஸ்ஸு, காரு, ஏரோப்ளைன் எல்லாத்துக்குமே கச்சா எண்ணெயை நம்ம வெளிநாடுகள்லேருந்து தான் இறக்குமதி செய்கிறோம். அங்கே பெட்ரோல் டீசல் எல்லாமே நமக்கு இறக்குமதி செய்யப்பட்ட பொருட்களாகத்தான் இருக்குது. இப்படி கச்சா எண்ணெய் உற்பத்தியை குறைச்சாங்கன்னா கச்சா எண்ணெய் விலை ஏறும், கச்சா எண்ணெய் விலை ஏறுச்சு அப்படின்னாக்க பெட்ரோல் டீசல் விலை ஏறும், பெட்ரோல் டீசல் விலை ஏறுச்சுன்னா எல்லா பொருட்களுடைய விலைவாசியும் ஏறும், குறிப்பாக நம்மளுடைய உணவுப் பொருட்களுடைய விலைவாசியும் ஏறும். இது உங்களை என்னைன்னு எல்லாரையும் உலகம் முழுவதும் இருக்கிற அனைவரையும் பாதிக்கக்கூடும் அப்படிங்கிறதுனால இது பெரும் கவலை அளிக்கிற ஒரு விஷயமாக இருக்குது நண்பர்களே. எதை எப்படி இருந்தாலும் நண்பர்களே, என்ன நடந்தாலும் அதை நாம் எதிர்கொண்டுதானே ஆக வேணும். பார்க்கலாம் என்ன நடக்குதுன்னு. அடுத்த சில வாரங்களில் நமக்கு இதனுடைய எஃபெக்ட் தெரிய ஆரம்பிச்சிடும். இந்த வீடியோவை பற்றிய உங்களுடைய கருத்துக்களை சொல்லுங்கள் நண்பர்களே. மீண்டும் உங்களை வேற வீடியோ சந்திக்கிறேன் கைஸ். பை பை. நண்பர்களே, நாம் டாப் கிரைம் தமிழ் அப்படிங்கிற ஒரு புதிய சேனல் ஆரம்பிச்சிருக்கிறோம். நீங்கள் நம்முடைய நண்பர்கள் பலரும் இதை கேட்டுக்கொண்டதுக்காக தான் அந்த சேனலை தனியாக ஆரம்பிச்சிருக்கிறோம். அதில் கிரைம் இன்வெஸ்டிகேஷன், இந்தியாவில் மட்டும் இல்லாமல் உலகம் முழுவதும் நடந்திருக்கிற பயங்கரமான கிரிமினல் கொலைகள் அதை பற்றிய துப்பறியும் வீடியோ தான் அது. இந்த மாதிரியான கிரைம் இன்வெஸ்டிகேஷன் வீடியோஸ் பார்க்கறதுக்கு உங்களுக்கு இஷ்டம் இருந்தது அப்படி இருந்தால் நீங்கள் உடனடியாக டாப் கிரைம் தமிழ் அப்படிங்கிற நம்முடைய சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அங்கே போய் நம்ம வீடியோக்களை பாருங்கள். இது வரைக்கும் நாம் அங்கே போட்டிருக்கிற வீடியோக்களுக்கு அமோகமான வரவேற்பு கிடைச்சிருக்குது. நிறைய பேர் சார் கண்டென்ட் ரொம்ப டிஃப்ரெண்ட்டாக ரொம்ப நல்லா இருக்குது அப்படின்னு சொல்லியிருக்கிறீங்க, கண்டிப்பாக அதை பாருங்க நண்பர்களே. இப்போ வாங்க நம்ம வீடியோவுக்கு போகலாம்.